ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனாபெட் சேனல். நான் உங்க ரேகா. இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோலோ வீடியோ தான். கண்டிப்பா லவ் ஸ்டோரி எபிசோட் கிடையாது, அதுக்கப்புறம் தான் வரும். அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பேக் பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து பாத்தீங்கன்னா தெரியுதா, ஸோ ரீசெண்ட் டைம்ல நான் வந்து ஒரு வீக்கெண்ட் வந்து தீபா ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து போயிருந்தேன் டிநகர்ல. ஸோ எனக்கு ரொம்ப நாளா போகணும்னு இருந்துச்சு. நான் ரீசெண்டா வந்து அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து போயிருந்தேன். ஸோ அங்கிருந்து நான் சில இயரிங் கலெக்ஷன், சில மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன். அதெல்லாம் என்னது அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறேன். அங்க என்னால வந்து வ்ளாக் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனா வந்து பிளான்டா இல்ல, ஸோ அதனால எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போனா கண்டிப்பா வந்து உங்களுக்காக ஒரு வ்ளாக் மாதிரி எடுத்து வந்து போடுறேன் அந்த ஷாப்பை. அண்ட் நிறைய வந்து இயரிங் கலெக்ஷன் இருந்துச்சு. நான் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்க வீடியோ சொல்லலாம், பட் ஆனா வந்து அவ்வளோ இயரிங் கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நான் வந்து நினைச்சு கூட பாக்கல. அண்ட் கம்மி ரேட்லயும் இருக்கு, ரொம்ப அதிக ரேட்லயும் இருக்கு. அண்ட் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்யூலியரா யூனிக்கா இருந்துச்சு. யாருன்னா வந்து நீங்க ஹீரோயின் மாதிரி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கலெக்ஷன்ஸ் தான் அதெல்லாம். சோ என்னோட பேக் இருக்கு பாக்குறீங்களா, 1000 ருபீஸ் மேல நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேக் பேக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சீரியஸா சூப்பரா இருக்கு இதோட குவாலிட்டி கூட. சோ என்னெல்லாம் இயரிங் நான் வாங்கினேன், என்னெல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வாங்க உள்ள அன்பாக்ஸ் பண்ணி பாக்கலாம். சோ என்னால ஸ்டோரை வந்து வ்ளாக் எடுக்க முடியல, ஏன்னா நாங்க வந்து அன்பிளான்டா தான் போனோம். சும்மா நார்மல் பர்ச்சேஸ்க்காக தான் போனோம், வீடியோ எடுக்கிறதுக்காக மைண்ட் செட்டோட போல. சோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது எனக்கு பெர்மிஷன் கிடைச்சிருந்தா கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து அங்க ஒரு வ்ளாக் எடுத்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வந்து இது வந்து நம்ம ஹெட்செட் போட்டு போல, சோ அதுக்காக கியூட்டா இருந்துச்சு அப்படின்னு வந்து வாங்கியிருக்காரு. சோ இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா வந்து 39 ருபீஸ் இருக்கும். பாருங்க, சாரி திருப்பி காட்டுறேன், இப்படி இருக்கு ஓகேவா. சோ இது வந்து ஹெட்செட் போடுறதுக்காக யூஸ் பண்றதுக்கு வாங்கினது. அண்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா இயரிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு பேக்ல வந்து போட்டு தராங்க. ஆர்ஜி கவர் போல, சோ அதுல போட்டு தராங்க. நல்லா இருக்கு, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இயரிங்ஸும் போட்டு. சோ என்னென்ன இயரிங்ஸ் இருக்குன்னு இதுக்குள்ள வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் இயரிங். அந்த இதை பாத்தீங்கன்னா பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த இயரிங் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த இயரிங்கோட ரேட் பாத்தீங்கன்னா 29 ருபீஸ் தான். சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க வந்து இது வந்து ஏதாவது டிஷர்ட் ஜீன் போடும்போது இல்ல கோல்ட் ஷேட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். இது குர்த்திக்கும் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்கிட்ட இந்த மாதிரி இயரிங் இல்ல, ஸோ வாங்கணும்னு நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால வாங்கினேன். இதுல கொஞ்சம் மல்டி கலர் மாதிரி தான், பிளாக் தான் வந்து மெஜாரிட்டியா இருக்கு. ஸோ இந்த ஒரு இயரிங் வாங்கினேன். நெக்ஸ்ட் இயரிங் பாத்தீங்கன்னா இது சும்மா வந்து சாரி கருமா பர்ச்சேஸ் பண்றதுக்காக எங்க மதுரையில வாங்கினாங்க. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 60 ருபீஸ். நல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் இயரிங் பாக்கலாம். நெக்ஸ்ட் இயரிங் இது வந்து நான் எனக்காக பர்ச்சேஸ் பண்ண இயரிங். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 62 ருபீஸ் தான். சூப்பரா இருக்கும் இயரிங் பாக்குறதுக்கு. இதை கூட நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டுருக்கதை பாத்துருக்கீங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ் தான், நல்லா இருக்கு போடலாம் அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, டீடைலிங் கூட நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். இதுவும் எனக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்து நடுவில் கல் வச்சுக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த இயரிங்கோட ரேட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 24 ருபீஸ் தான். ரொம்ப அழகா இருக்கு. இயரிங் பாத்தீங்கன்னா இந்த இயரிங் தான், ரொம்பவே பாக்கிறதுக்கு அழகா இருக்கு. இங்க நடுவுல வந்து சும்மா வந்து ஸ்டோன் மாதிரி வச்சிருக்கு, கீழே இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகா இருக்கும் போட்டீங்கன்னா. இது வந்து நீங்க சாரி இல்ல வந்து குர்த்தி அந்த மாதிரி போடலாம். இதுவும் வந்து 29 ருபீஸ் தான். வெயிட்லெஸ் ரொம்பவே வெயிட்லெஸ் பார்க்க, ஆனா நல்லா கிராண்டா இருக்கு பாக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வெயிட்லெஸ் இயரிங்ஸ் நிறைய இருந்துச்சு. நீங்கள் ஸ்டோருக்குள்ள போனவனே பார்த்தீங்கன்னா வந்து டூ இயர் லெஃப்ட் சைட் நினைக்கிறேன், எஸ் யுவர் டூ இயர் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி விலையில இருக்க இயரிங்ஸ்லாம் இருக்கும். ஸ்டார்டிங்லேயே 30 ருபீஸ் 25 ருபீஸ்ல இருக்கிறதா இருக்கும். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெவி ரேட்டாகவும் இருக்கும். அண்ட் ரொம்ப பெக்யூலரா எக்ஸ்க்ளூசிவா இருக்கும் இயரிங்லாம். அண்ட் இந்த இயரிங் பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கு. இதுல வந்து 3 கலர் வந்து நான் எடுத்திருந்தேன். இதோட ரேட்டு எப்படின்னு தெரியல, 30 ருபீஸ் தான் நினைக்கிறேன். சோ சாரி 21 ருபீஸ் தான் இந்த இயரிங் எல்லாம். ஒரு 3 கலர் வந்து எடுத்து
இது வந்து கொஞ்சம் டிசைன் மட்டும் மாறி இருக்கும். இது எல்லாத்தோட ரேட்டும் வந்து 18-21 ருபீஸ் தான் வருதுங்க இயரிங் எல்லாமே. சூப்பரா இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் முன்னாடி போட்டிருக்கோம். இந்த இயரிங்கும் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு, நான் எனக்காக எடுப்பேன். அழகா இருக்கும். நீங்க இது வந்து ஒரு ஒயிட் குர்த்தி இல்ல வந்து ஒயிட் ஷேட் இருக்க மாதிரி எந்த சாரி எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கும் பாக்கிறதுக்கு. இது கோல்ட் ஷேடும் இருக்கு, ஸோ அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 30 ருபீஸ், இந்த இயரிங் வந்து 30 ருபீஸ். இந்த குந்தம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு இயரிங் பாக்கிறதுக்கு. ஒன் மோர் இயரிங் வந்து கொஞ்சம் ஜீன்னு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டாப் போட்டு ஜீன் போட்டா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 3 ஷேட் வந்து வரும். கீழே வந்து மெரூன் வரும், அப்புறம் ஒரு மாதிரி சில்வர்ட்டு ஒரு மாதிரி வரும், அண்ட் கோல்டன் ஒரு மாதிரி வரும். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ஸோ அதனால எடுத்தேன். இது வந்து 24 ருபீஸ் தான் இந்த இயரிங்கு. ஸோ நீங்கள் 30 ருபீஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இயரிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவ்வளோதான் கவர் கால் பண்ணியாச்சு. இதை தான் வந்து நாங்கள் இயரிங் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. அண்ட் இன்னொரு கவர் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்கப் ப்ராடக்ட். ஓகே, சோ நான் என்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன் பாத்தீங்கன்னா, எனக்கு ஐஷேடோ வாங்கணும் அப்படின்னு வந்து தோணிட்டேச்சு. சோ ஒரு ஐஷேடோ பேலட் வந்து வாங்கினேன். இந்த பேலட் பாத்தீங்கன்னா சிவானா கலர்ஸ் இருக்குல்ல, சோ அந்த பிராண்டோட இது. இது வந்து மேக்கப் ஸ்டூடியோ போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஐஷேடோ பேலட்ஸ்ல வந்து 8 கலர்ஸ் ஐஷேடோஸ் இருக்கு, அண்ட் உள்ள வந்து 4 பிளஷர்ஸ் இருக்கும். இதை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இதோட ஷேட் நம்பர் வந்து 6. எவ்வளோ ரேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 230 ருபீஸ். இந்த பேலட் வந்து 230 ருபீஸ். எனக்கு வந்து கொஞ்சம் ஐஷேடோவர்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மேக்கப் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக வாங்கினேன். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தனியாக வந்து நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன், மேக்கப் வந்து லுக் வந்து கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை கலர்ஸ் இருக்கிறதுல சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது இது மணி நேரம் வந்து லைக் உடஞ்சா போச்சு, இது ஒட்ட வைக்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ளஷ் வந்து வருது, கான்டோர் வருது. இது வந்து கான்டோரு யூஸ் பண்ணிக்கலாம் என் கான்டோருக்கு, அண்ட் இது வந்து ஹைலைட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பீச் ஷேடு அண்ட் ஒரு பிங்க் ஷேடு வருது. ஸோ என்ன இதுக்கும் வந்து ப்ரஷ் வாங்க நடுவில் கொடுத்துருக்காங்க. ஏவா சப்பா இருக்கு. ஸோ கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. நான் இதை வந்து ஏன் சூஸ் பண்ண அப்படின்னா, எனக்கு பிளாக் ஷேடு அந்த மாதிரி எனக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக சூஸ் பண்ணேன். இதில் பிளாக் ஷேட் இருக்கு, அண்ட் இது மேட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எஸ் இதில் மேட் கிடையாது, கிளிட்டரி ஷேட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக நான் வாங்கினேன். 230 ருபீஸ்க்கு இது வந்து ஒர்த் தான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் யூஸ் பண்ணிட்டு பிக்மெண்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து இன்னொரு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். அங்க நெக்ஸ்ட் ஐட்டம் பாக்கலாம். அங்க நிறைய கீச்சைன்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஏதோ ஒரு பைக்கு கீச்சைன் வாங்கணும்னு வாங்கினாங்க. ரேட் பாத்தீங்கன்னா 100 ருபீஸ். இது வந்து நல்லா ஸ்டீலு, நல்லா வீட்டா இருக்கு. இதை பத்தி எனக்கு தெரியாது, பட் ஆனா சும்மா வாங்கின பர்ச்சேஸ் பண்றது. நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு என்கிட்ட, ஆல்ரெடி நிறைய ஹேண்ட்பேக் இருக்கு. ஸோ அதனால நான் ஹேண்ட்பேக் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல. அண்ட் இதுக்கும் இந்த மாதிரி வந்து சிப்லாக் பவுச் மாதிரி போட்டு கொடுத்தாங்க, சூப்பரா இருக்கு. இதுவும் சிவானா கலர்ஸோட ஒரு லிப்ஸ்டிக். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணதுனால என் மேக்கப்புக்கு வந்து அந்த லிப்ஸ்டிக் வந்து போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். அண்ட் இதுல ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் மேட் லிப்ஸ்டிக், லாங் லாஸ்டிக் ஃபார் 24 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஷேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஸ்வாச் பார்த்தேன், ஸ்வாச் பார்த்ததில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கும் நான் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு வந்து மேக்கப் போடும் போதே கண்டிப்பாக சொல்கிறேன். இது வந்து ஷேட் நம்பர் 5. ஸோ இவ்வளோதாங்க நம்ம பர்ச்சேஸு. ஸோ இவ்வளோ தான் நான் இயரிங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ எப்போல்லாம் நான் வந்து அங்கே போகணும் அப்படின்னு டி நகர் போகிறோமோ அப்போல்லாம் வந்து ட்ரெஸ் எடுத்தோம்னா அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டி நகரில், பீஃபா ஸ்டோரில். அண்ட் இப்போ வந்து ஃபோட்டோலாம் வந்து நார்மலாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் தட்டி விடுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து எங்கிட்ட ஏதாவது சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்ற பிரச்சனை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த பிரதர் பேர் வந்து கிரின் நினைக்கிறேன். உங்களுக்கு லவ் ஸ்டோரி எபிசோட் வந்து லாஸ்ட் வீக் நான் போட்டேன், பார்த்துருப்பீங்க நம்புறேன். அண்ட் அடுத்தடுத்த லவ் ஸ்டோரி எபிசோட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வர நான் ட்ரை சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால நான் பண்ண முடியல. ஸோ இனிமேல் கொஞ்சம் ப்ராப்பராக வரத்துக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அண்ட்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ.